தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். தமிழக மாவட்டத்தில் என்னென்ன போராட்டங்கள்லாம் நடந்துச்சு, எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்க உதயவனம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகாம் அமைச்சாங்க. ஆனால் போலீஸால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கைது செய்யப்பட்டாங்க, டி பிரகாசம் அப்புறம் கே நாகேஸ்வர ராவ் இவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையினரோட மோதல் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த மோதல் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் நடந்த மோதலில். அப்புறம் ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயற்சி செஞ்சதுக்காக தொண்டர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி உவரி, அஞ்சங்கோ, வேப்பலோடை, தூத்துக்குடி, அப்புறம் தருவைக்குளம் இந்த மாதிரியான இடங்களில் மேற்கொண்ட இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா உப்பு சட்டத்தை மீறியதுக்காக அபராத கட்டின முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க. உப்பு சட்டத்தை மீறினதுக்காக அபராதம் கட்டின முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா அப்படின்னு அழைக்கப்பட்ட பாஷ்யம் வந்து பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையுடைய உச்சியில் தேசிய கொடியை வந்து ஏற்றினார். புனித ஜார்ஜ் கோட்டையுடைய உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்யா அப்படின்னு அழைக்கப்பட்ட பாஷ்யம் அப்படிங்கிறவர். எப்போன்னா 1932 ஜனவரி 26. அப்புறம் சத்தியமூர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா அந்நிய துணிகளை விற்பனை செய்கிற கடைகள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மறியல் செஞ்சுருக்காரு. ஊர்வலங்களை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. துண்டு பிரசுரங்களையும் விநியோகம் செஞ்சுருக்காரு. அப்புறம் என்எம்ஆர் சுப்பராமன், கு காமராஜ் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க தமிழக மாவட்டங்களில் நடந்த போராட்டங்களில். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.